على رسوله الكريم، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இக்காணொளியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் வரலாற்று தொடரினுடைய 198வது தொடரில் கடந்த வாரம் புருதாவை புவிக்கழித்த நபிநேச புலவர் பூஸ்ரீ ரஹமத்துல்லாஹி அலைஹி என்ற தலைப்பில் அல்லாமா மாதிஹுர் ரசூல், ஆஷிகுர் ரசூல், ஷரஃபுத்தீன் பூஸ்ரீ ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை, அவர்கள் தொகுத்த நூல்களை, இஸ்லாமிய எழுத்துலகில் அவர்கள் பதித்த தடயங்களை, இவைகளை பற்றியெல்லாம் பார்த்தோம். எகிப்து கரையோரம் இந்த உலகத்திலே தோன்றி அந்த பகுதியிலே வாழ்ந்து காலமெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுவதை வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு ஆயிரக்கணக்கான பைத்துகளை பல்வேறு நூல் வடிவில் பல்வேறு தொகுப்புகளாக பிரித்து உலகத்துக்கு கொடுத்தவர்கள், அவர்களுடைய வாழ்வில் புகழின் உச்சியிலே அவர்களை கொண்டு வந்து நிறுத்தியது கசீதத்துல் புர்தா என்கிற அவர்கள் பாடிய பெருமானாரின் நபி புகழ் காவியம். அந்த புர்தா ஷெரீஃபினுடைய ஏராளமான சிறப்புகளை, அது தாங்கி இருக்கக்கூடிய கருத்துக்களில் சிலவற்றையெல்லாம் பார்த்தோம். எதனால் அதை எழுதினார்கள் என்கிற வரலாறு கடைசியாய் சொன்னோம். உடலின் ஒரு பக்கம் பாதிப்புக்கு உள்ளாகி ஒரு வாத நோயால் அவதிப்பட்டு ஒரு பக்க செயலிழந்து போய்விட்ட நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக புகழ் கவி எழுதி அதை வசீலாவாக வைத்து அல்லாஹுவிடத்தில் ஷிஃபாவை கேட்பேன் என்கிற மன உறுதியோடு அவர்கள் எழுதி படித்த கவிதை தான் கசீதத்துல் புர்தா. அன்பிற்குரியவர்களே, உலகத்தில் அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்தை சார்ந்த அனைத்து உலமாக்களாலும் மக்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட காவியம் புர்தா ஷரீஃப். நாம் கடந்த வாரம் சொன்னது போல் அவர்களின் உருவாக்கி இந்த உலகத்திற்கு கொடுத்த மௌலாய சல்லி வசல்லிம் தாயி மன்னபதா என்கிற அந்த வரிகள் ஒன்று போதும் அவர்களை, அவர்களின் பைத்துகளை, அவர்களின் பாக்களை உலகம் ஏற்றுக்கொண்டது, அல்லாஹு கபூலியத்தை கொடுத்து விட்டான் என்பதற்கு அது ஒன்றே சான்று. வாருங்கள், அவர்கள் எழுதிய புர்தாவில் அப்படி என்ன விசேஷம், எதனால் இந்த புர்தா இவ்வளவு பெரிய மகத்துவத்தை, இவ்வளவு பெரிய இடத்தை உலக முஸ்லிம்களின் உள்ளங்களிலே பெற்றுக்கொண்டது என்று பார்க்கிறோம். புர்தாவுக்கு மீமியத்துல் புர்தா என்று பெயர். புர்தாவினுடைய 167 பைத்துகளும் கடைசி மீம் என்கிற எழுத்திலே முடியும். மீம் என்கிற எழுத்திலே முடியும். சில நேரம் இரண்டு மீம்கள் ஒன்று சேர்ந்து வரும். அது உச்சகட்டமாக கவித்துவத்தின் இழையோடும் இலக்கியத்தினுடைய அடையாளம். அல்லாமா பூஸ்ரீ ரஹமத்துல்லாஹி அலைஹி எழுதுகிற 167 பைத்தை என்ன இருக்கிறது உள்ள புர்தால கண்டென்ட் என்ன? ஏன்னா சில பேர் இந்த நுனிப்புல் மேயறவங்கன்னு சொல்லுவாங்க, எடுத்த உடனே புர்தா ஷிர்க் அப்படின்னு ஒரே அடியாக அடிச்சுட்டு போயிடுவான். என்ன இருக்குதுங்கிறத தெரியலாமே. புர்தா எடுத்தால இஸ்லாமிய உள்ளடக்கத்தில் 10 தலைப்புகளை உள்ளடக்கியது புர்தா. 10 தலைப்பு அதில் இருக்கிறது. அதில் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் என்ன சொல்ல வருகிறார்கள். முதல்ல அல் கஸ்லு ஷக்வா, பிரிவால் புலம்புதல், பிரிவால் இயங்கி பாடுதல், இரங்கல், இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் அடக்கம். புர்தாவில் தொடக்கமே அதுதான்.
أمن تذكر جيران بذي سلم مسجد دمعا جرى من مقلة بدمي ذي سلم என்கிற இடத்தில் இருக்கிற அண்டை வீட்டாரினுடைய பிரிவில் பாடுபவர் கண்களின் கண்ணீரோடு கண்களின் இமையில் இரத்தம் கலந்து விட்டதாக கற்பனையில் தொடங்குவார். யாரையாவது பிரிகிற போது பிரிவாற்றாமையால் பாடுகிற பிரிய முடியாத பிரியத்திற்குரியவர்களை பற்றிய வரியில் தான் தொடங்குகிறார். பொதுவாக நிறைய சூஃபியாக்கள் கவிதை படிப்பார்கள். அவங்க கவிதையில யாராவது பிரிய முடியாத ஒரு வீட்டை, ஒரு ஊரை, ஒரு காதலியை இப்படி எல்லாம் எழுதுவாங்க. இதுக்கு அர்த்தம் நேரடியா காதலி அல்ல. அவர்களுக்கு காதலிகள் எல்லாம் கிடையாது. அவர்களின் ஒரே காதல் அல்லாஹ், அவர்களின் காதல் ரசூலுல்லாஹ். இவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதான காதலைத்தான் ஏதோ ஒரு காதலியை பிரிவது போல, அந்த காதலியை விட்டு நம்மால இருக்க முடியாது என்பதை போலவெல்லாம் அவர்கள் அழுது அழுது உருகி போய் உக்கி போன கண்களை பார்த்து ஃபமாலி ஐனைக இன் குல் தக்ஃபுஃபா ஹமத, உன் கண்களுக்கு என்ன வந்தது என்று பாட ஆரம்பிப்பார். ஆக இதனுடைய புர்தாவினுடைய கண்டென்ட்ல ஃபர்ஸ்ட் என்னன்னா பிரிவாற்றாமையால் ஏற்படுகிற புலம்பல்கள், பிரியத்திற்குரியவர்களை பிரிய மனமில்லாமல் உள்ளத்திலிருந்து எழுகிற ஏக்கங்கள் கவிதை வரிகளாக வருகிறது. இது முதல் பார்ட். ரெண்டாவது, உலக மக்களை எல்லாம் எச்சரிக்கிற மனோ இச்சைக்கு கட்டுப்படாதீர்கள். அத்தஹதீரு மின் ஹவன் நஃப்ஸ், மனோ இச்சைக்கு கட்டுப்படாதீங்க என்கிற தலைப்பில் நிறைய செய்திகளை பேசுவார்கள். அல்லாமா பூஸ்ரி ரஹமத்துல்லா அலி என்ன அழகான தத்துவம் சார்ந்த வரிகள் அதுல, வ ஹாலிஃபின் நஃப்ஸ வ ஷைத்தான ஃபஅஸிஹிமா, நஃப்ஸுக்கும் ஷைத்தானுக்கும் எப்பவுமே மாறு செய், அது என்ன சொன்னாலும் கேட்காத, அதுக்கு ஆப்போசிட்டா செய். வயின்ஹுமா மஹலாக்கன் நுஸ்ஹ ஃபத்தஹிமி, நல்ல உபதேசம் பண்ற மாதிரி இந்த ரெண்டும் வரும். எது நஃப்ஸும் ஷைத்தானும் நல்லது சொல்ற மாதிரி வருவாங்க. நம்பாத, ஃபத்தஹிமி சந்தேகப்படு. நஃப்ஸு ஒன்று சொல்லுச்சுனாவே சம்திங் ராங், அது வேற. ஷைத்தான் ஒரு நல்லதை சொல்றான்னாவே நல்லது சொல்றவன் இல்லை, இவன் வேறேன்னு சந்தேகப்படணுமா? வயின்ஹுமா மஹலாக்கன் நுஸ்ஹ ஃபத்தஹிமி, நஃப்ஸை எச்சரித்து பாடுகிற நிறைய வரிகள். மிக அழகிய புருதாவினுடைய உவமைகளில் ஒன்று, ஒன் நஃப்சு கத்திஃபிலி, நஃப்ஸ் என்பது குழந்தையை போல. குழந்தை என்ன தெரியுமா, பால் குடிக்கிற குழந்தைய கரெக்டா குறிப்பிட்ட பருவத்துல பால் குடி மறக்கடிச்சிடணும். மறக்கடிக்காம கண்டினியூ பண்ணா கிழவனாகிற வரையும் பால் குடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் குழந்தை. நீ அதை விட்டுவிட்டால் பால் குடியின் பிரியத்தின் மீதே அது நரைத்து விடும், அது கிழவனாகிவிடும். என்பத்திமி, நீ மறக்கடிச்சிட்டா அது மறந்துடும். அப்ப காலத்தையே மறக்கடிக்க வேண்டும். என்ன சொல்லுகிறார்கள், நப்சி எதையாவது கேட்கும், ஃபர்ஸ்டே வேணான்னு சொல்லிட்டீங்கன்னா பேசாம இருந்துரும். லேசா கொடுக்கலாம் கொடுக்கலான்னு கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இழுத்து போட்டுரும் ஆளை, கடைசியில் நாம் அதற்கு அடிமையாகி விடுவோம். அதாவது கவிதைங்கிற பேர்ல சும்மா வார்த்தை எழுதி எழுதி மடிச்சு மடிச்சு போடுவானுவோம். கேட்டா இது கவிதைன்னு. கருத்தோவியம் இழையோட வேண்டும், அதுல ஆழமாக சிந்திக்க வைக்க வேண்டும். ரெண்டு வரியில இந்த புருதாவினுடைய வரியில மனதினுடைய எல்லா ஓட்டத்தையும் அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார். அல்லாமா பூஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்படியே நஃப்ஸ பத்தி நிறைய செய்திகளை சொல்லி எச்சரிப்பது இது ரெண்டாவது பார்ட். புருதாவினுடைய உள்ளடக்கத்தில் மூணாவது, அதுதான் முக்கியமானதும் கூட, அதற்காகத்தான் புருதாவே வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை புகழ்ந்துரைக்கிற வரிகள், மதஹு சையிதில் முர்சலீன், நபிமார்களின் தலைவரை புகழக்கூடிய வார்த்தை. அநேகமாய் காவியங்களில ரசூலுல்லாவை அவர்கள் வாழ்ந்த காலத்திலிருந்து நேரடியாக புகழ்ந்தார்கள். நீங்க இங்க யோசிக்கலாம், ரசூலுல்லாவை அவர் புகழ்ந்தாருன்னு நீங்க அவரை வரி வரியா சொல்லி சொல்லி அவரை பாராட்டிட்டு இருக்கிறீங்களே, இந்த அளவுக்கு தேவையா அப்படின்னு சில பேர் கேட்கலாம் மேதாவிகளுடைய நினைப்புல. ஒன்னு தெரிஞ்சுங்க, ரசூலுல்லாவை அமர வைத்து கொண்டு ஹசான் இபின் சாபித் ரதி அல்லாஹு அன்பு படித்தார்கள், கஅப் இபின் ஸுஹைர் ரதி அல்லாஹு அன்பு படித்தார்கள்,
அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரதியல்லாஹு அன்ஹு படித்தார்கள். இவங்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கால கவிஞர்கள் மட்டுமல்ல அவை கவிஞர்கள். இந்த கவிஞர்களில் ஹசான் போன்றவர்களுக்கு மஸ்ஜிது நபவியில் தனியாக மெம்பர் அமைத்து தரப்பட்டது. ரசூலுல்லாவை நேருக்கு நேர் வைத்துக்கொண்டு நீங்கள் நிலவை விட மேல், நீங்கள் பௌர்ணமியை விட மேல், நீங்கள் மனித புனிதர், உலகத்தில் உங்களைப் போல் ஆள் இல்லை என்பதெல்லாம் அவர்கள் படித்த வரிகள். சொல்ல போனா இமாம் பூஸ்ரி ரஹமத்துல்லா அலிகே அந்த அளவுக்கு படிக்கலன்னு சொல்லலாம். அவர்களின் வழி வந்துதான் இந்த பெருமானாரின் புகழ் காவியம் எல்லாம் வந்தது. எனவே இது வந்து சுன்னத்தே மாதியா என்கிற கடந்த கால சஹாபாக்களினுடைய வழிமுறைகளில் உலகம் பயணப்பட்டதுதான் இந்த புருதா போன்ற காவியம் எல்லாம். என்னவெல்லாம் பாடினார்கள் நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஹசான் இவர் சாபித் ரதியல்லாஹு அன்ஹு கூடிய வரி, வா ஹசனு மின் கலம் தர கத்து ஐனி வா அஜ்மலு மின் கலம் தலிதின் நிசா குலிக்த முபர்ரஅம் மின் குல்லி ஐபின் கஅன்னக குலிக்த கமா தஷாவு. என்ன அழகான வரி! உலகத்தில் யாரும் இப்படி பெருமானாரின் முகத்துக்கு நேர் புகழுகிறார்கள். வரிகளின் வார்த்தைகளை, அதில் உள்ளே இருக்கிற பொருள் புஷ்டியை நீங்கள் கவனிக்க வேண்டும். என் கண்கள் உங்களை போன்று அழகாய் யாரையும் கண்டதில்லை. வாஜ்மலுமின் கலம் தலிதின் நிசா, அகில உலகத்தின் எந்த பெண்களும் உங்களை விட அழகாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கவில்லை. கொலுத்த முபர்ராம் மின்குல்லி ஐபின், நீங்கள் எல்லா விதமான குறைகளை விட்டும் பரிசுத்தமாய் படைக்கப்பட்டீர்கள். நீங்கள் மட்டுமே நீங்கள் விரும்பியவாறு படைக்கப்பட்டீர்கள். நாமெல்லாம் நாம விரும்புகிற மாதிரி படைக்கப்படல, நமக்கெல்லாம் வேற வேற மாதிரி படைச்சிருக்கலாமேன்னு ஆசையா இருக்கும். குட்டையா நட்டையா கருப்பா வெள்ளையா சிவப்பா தலைமுடி இப்படியா அப்படியா கைகால் இப்படி எல்லாம் நாம நினைப்போம் இல்லையா? நீங்கள் விரும்பியதை போன்று நீங்கள் தான் படைக்கப்பட்டீர்கள். இதுவெல்லாம் ரசூலினுடைய திருச்சமூகத்திற்கு முன்னாலே அந்த மார்க்கத்தினுடைய மூத்த முன்னோடிகளான சஹாபா பெருமக்கள் பாடியவை. அந்த வழியில் பாடியவர்கள் தான் பூஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலிகி. அநேகமாய் கற்பனையில் கூட அடக்க முடியாத வார்த்தைகளை அரபியில் அவ்வளவு வட்டுருக்கமாய் சுருக்கமாய் முஹம்மது ஸல்லல்லாஹு அலிஹி வஸல்லமை புகழ்ந்தவர்கள் எழுதுகிறார்கள். நாயகமே, எல்லா நபிமார்களையும் படைப்பிலேயும் நீங்கள் மேல போயிட்டீங்க, குணத்திலையும் மேல போயிட்டீங்க. அத்தனை நபியும் ஹல்கிலேயும் குலுக்கிலேயும், படைப்பிலும் நீங்கள் மேலானவர், குணத்திலும் நீங்கள் மேலானவர். வலம் யுசா ஊஹூஃபி அல்மி வலா கரமி, அந்த நபிமார்கள் அத்தனை பேரும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இல்மிலும் சமமாக முடியாது, அவர்களின் கொடைத்தன்மையிலும் சமமாக முடியாது. இதனுடைய ஒரு நுஸ்கா இப்படி வருகிறது, ஃபலம் யுதானூஹு ஃபி இல்மி வலா கரமி, ரசூலை நெருங்கவே முடியாது. உலகத்தில் இருக்கிற நபிமார்களை எல்லாம் வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிர் ரசூலில்லாஹி முல்தமிஸுன், அந்த அத்தனை நபிமார்கள் உலகத்தினுடைய 1.5 லட்சம் நபிமார்கள் எல்லாருமே ரசூலுல்லாட்ட இருந்து வந்தவங்க. ரசூலுல்லாட்ட இருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. எவ்வளோ எடுத்தாங்க ரசூல்ட்டு இருந்து? அது அழகான வார்த்தை, கர்ஃபம் மினல் பஹரி அவ் ரஷ்வம் மினல் தியமி, கடலில் ஒரு கையளவு எடுத்துக்கொண்டார்கள், மழையில் ஒரு துளி எடுத்துக்கொண்டார்கள். ரஷ்வம் மினல் தியம், அதாவது ஒட்டுமொத்த நபிமார்களையும் பெருமானாரையும் ஒரு 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 கம்பேரிட்டி. என்ன தெரியுமா? கடலின் ஒரு ஒரு கையளவு தான் அத்தனை நபியும் பெருமானார் கடல். பெருமழையின் ஒரு துளிதான் அத்தனை நபியும் பெருமழை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹுவை புகழுவது என்று சொன்னால் உச்சத்தில சிகரத்தில் ஏறி அமர்ந்து கொள்ளுவார்கள் இமாம் பூஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலைஹி. பெருமானாரை புகழ்றதுக்கு இந்த இலக்கண இலக்கியத்தில் இந்த ஊமை அணிகளை பற்றி சொல்லுவாங்க. இந்த அணிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு அணி தற்குறிப்பு ஏற்று ஓமை அணின்னு சொல்லுவாங்க தமிழில். தற்குறிப்பு ஏற்று ஓமை அணினா சொல்ல வரக்கூடிய கருத்தை சற்றே உயர்வுபடுத்தி பேசுதல். நான் பெருமானார் விஷயத்தில் மட்டும் தற்குறிப்பு ஏற்று ஓமை அணியெல்லாம் இல்லை. எவ்வளவு பேசினாலும் அது நிதர்சன அணி, தற்குறிப்பேற்று ஓமை அணி அல்ல. ஒரு வார்த்தை கேளுங்களேன், முஸ்லிமாம் பாடுறது வலம் து,
நான் அநியாயம் செய்து விட்டேன். அவர் சொல்றார் பூசரிமா, சுன்னத்தை மண் அஹியல்வராம இரவுகளையெல்லாம் விழித்திருந்து ஹயாத்தாக்கினார்களே, அந்த நபியின் சுன்னத்தில் நான் அநீதம் செய்து விட்டேன். இரவு பூரா வணக்கத்திற்காக விழித்திருந்தார்களே, அவர்களின் சுன்னத்தில் நான் அநீதம் செய்து விட்டேன். சரி, எப்படி இரவெல்லாம் அவர்கள் ஹயாத்தாக்கினார்கள்? இலா அனிஷ்டகத் கதமாகு அல்லுர்ர மிம் வரமி, பாதங்களெல்லாம் நோவினைப்படுவதாய் அவர்களின் இரண்டு பாதங்களும் அவர்களிடத்தில் முறையிடுகிற அளவுக்கு இரவுகளை ஹயாத்தாக்கினாரே அந்த பெருமானாரின் சுன்னத்தில் நான் அநியாயம் செய்து விட்டேன். அதாவது வணங்கி வணங்கி காலு வீங்கிருச்சு, இதுதான் யதார்த்தம், இதுதான் சொல்ல வேண்டியது. பூசரி மாம் எப்படி பாடுறாங்க தெரியுமா? அனிஷ்டகத்து கதவாகும் அல்லுர்ற மிம் வரம், பாதம் ரெண்டும் முறையிட்டுச்சான், ரொம்ப வலிக்குது விட்டுருங்க. அதாவது பாதம் வீங்குகிற அளவுக்கு வணங்கினார்கள் என்று சொல்லுவது வேறு. இஷ்டகத்து கதமாக அல்லுர்ற மிம் வரம், வரம்னா வீங்கிறது, வீங்கி வீங்கி நோவினையால் அந்த பாதங்கள் முறையிட்டதாம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தயவு செய்து எங்களை விட்டுருங்க அப்படின்னு பாதம் கேட்கிற அளவுக்கு இரவே ஹயாத்தாக்கினார்களே, அந்த சுன்னத்தில் நான் அநீதம் செய்து விட்டேன். ஏன்னா நாம யாரும் அந்த அளவுக்கெல்லாம் இபாதத்தை செய்ய முடியல. இந்த விஷயத்துல சுன்னத்து ரசூலை நான் முழுசா பின்பற்றிட்டேன்னு உலகத்துல யாரும் சொல்ல முடியல. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு ஆழத்துல போய் புகழ முடியுமா? புர்தா ஷரீஃபின் வார்த்தைகள் அதற்கு சான்று. இதுல ஷிர்க் இருக்குது, முறுக்கு இருக்குதுன்னு நிறைய பேர், பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தியும் இஸ்லாத்தினுடைய உள்ள கிடக்கைகளை பத்தியும் எவ்வளவு பேசினாங்க. நாலாவது புர்தாவினுடைய கண்டென்ட் மதஹு மௌலிதின் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவினுடைய பிறப்பை புகழ்கிறார்கள். நாயகம் பிறந்ததால் இந்த உலகம் அடைந்த நன்மை என்ன? நபிகளார் பிறந்ததால் இந்த சமுதாயம் பெற்ற பலன் என்ன? நபிகள் வந்ததால் என்னவெல்லாம் உலகத்திலே நடந்தது? கைசர் கிஸ்ரா கோட்டைகளில இருந்து சரிந்ததிலிருந்து எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்க இமாம் பூசரி. சுருக்கமா ஒரு வரி சொல்லுவாங்க, லம்மா தஅல்லாஹு தாயினா லி தாஅதிஹி, அல்லாஹு தாலாவினுடைய அழைப்பை அல்லாஹு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கட்டுப்படுங்கள்னு நம்மளை பார்த்து சொல்லிட்டான். பி அஃலலி ருசுலி குன்னா அக்ரமல் உமம், ரசூல்மார்களில் சிறப்பான ரசூலை பெற்ற காரணத்தால் குன்னா அக்ரமல் உமம், சமுதாயங்களில் சிறந்த சமுதாயமாக நாம் ஆகிவிட்டோம். நமக்கு வேற தகுதியே கிடையாது இந்த சமுதாயத்திற்கு, இந்த உம்மத்திற்கு, எல்லா சமுதாயத்தை விட இது சிறந்த சமுதாயம்ங்கிறதுக்கு வேற எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாது நமக்கு. நமக்கு இருக்கிற ஆக பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? முஸ்லிமாம் சொல்றாங்க, பி அஃலி ருசுலி, ரசூல்மார்களில் சிறந்த நபியை நாம் பெற்ற காரணத்தால் குன்னா அக்ரமல் உமம், சமுதாயங்களில் சிறந்த சமுதாயமாக நாம் ஆகிவிட்டோம். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய அற்புதங்கள் என்கிற முஜிசாத்துகள், இதுதான் அஞ்சாவது கண்டென்ட். புர்தாவில் இருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்று உள்ள அற்புதங்கள் எல்லாமே அற்புதம். தூங்கினா கூட அற்புதம். லதுன்கீரில் வஹியம் என்று உயாஹு இன்னலகு கல்பன் நிதா நாமத்தில் ஐநானி லம்யனமி, என்ன சொல்றாங்க? லதுன்கீரில் வஹியம் என்று உயாஹு, அந்த நபிகளார் கனவு கண்டால் கூட அது வகி என்பதை நீ மறுத்து விடாதே. சொல்லிட்டு சொல்றாங்க, இன்னலகு கல்பன், இன்னலகு கல்பன், பெருமானாருக்கு ஒரு கல்பு இருக்கிறது. எந்த கல்பு தெரியுமா? இதா நாமத்தில் ஐநானி, ரெண்டு கண்கள் தூங்கினாலும் லம் எனமி, அந்த கல்பு தூங்காது. இன்னலகு கல்பன் இதா நாமத்தில் ஐநா, கண்கள் தூங்கினாலும் கல்பு தூங்காத காரணத்தால் அந்த நபி கனவு கண்டாலும் அது வகி என்பதை நீ மறுத்து விடாதே. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹு கொடுத்த அற்புதங்களை பேசுகிறார்கள். ஃபுல்லா வருது சவுரு குகையில அன்னலாரும் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹும் தங்கி இருந்ததெல்லாம் எல்லாம் வந்து நின்றுட்டாங்க, அதெல்லாம் வருது. நச்சன் ஒரு வார்த்தையில முடிச்சிருவார் இமாம் பூசரி, விகாயத்துல்லாஹி அக்னத் அம்முதாஅஃபத்தின்,
அல்லாஹுடைய பாதுகாப்பு எந்த தேவையும் இல்லை. துருஹி வான் ஆலிம் கவச சட்டையும் தேவையில்லை, போர் ஆயுதங்களும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. பின்ன என்னங்க, விகாயதுல்லாஹி அக்னத், அல்லாஹுவினுடைய பாதுகாப்பு உள்ளவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஜிசாவை பேசுகிறார்கள். இதெல்லாம் அஞ்சாவது கண்டென்ட். புர்தால உள்ள ஆறாவது ஒரு பெரிய பகுதி குர்ஆனின் சிறப்புக்குன்னு ஒதுக்கியிருக்காங்க. ஷரஃபுல் குர்ஆனி வ மதஹு, குர்ஆனுடைய சிறப்பை பேசுறதுக்கு புர்தாவில் தனியா எக்கச்சக்கமான பைத்துகள். கம் ஜத்தலத்து கலிமா துல்லாஹி மின் ஜதலின் தீஹி வ கம் ஹஸ்ஸமல் புர்ஹான மின் ஹஸ்ஸமி, திருக்குர்ஆனுடைய வார்த்தைகளின் வீரியத்தை அது ஏற்படுத்தும் தாக்கத்தை பேசுகிறார்கள். கொள்கையும் பேசுறாங்க. அதாவது உலமாக்கள் அறிவார்கள், குர்ஆனுடைய எழுத்துக்கள் அது வந்து ஹதீஸா கதீமா, அது என்ன தன்மை உடையதுன்னு எல்லாம் பேசுவாங்க. நான் ரொம்ப ஆழத்துல போக விரும்பல. அயாத்து ஹக்கு மினர் ரஹ்மானி முஹதத்துன் கதீமத்துன் சிஃபத்துல் மௌசூஃபி ஃபில் கிதமி, அல்லாஹுவினுடைய ஹக்கான அந்த வசனங்கள், குர்ஆனுடைய வசனங்களை குறித்த கொள்கை நிலைப்பாடு பேசுகிறார்கள் இமாம் பூசரி. புர்தா பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம், ஓதப்பட வேண்டிய அற்புதமான அணிகலன். நம்பினவங்க ஓதலாம், புர்தாவை படிக்கலாம். அல்லாஹுவையும் ரசூலையும் குர்ஆனையும் இஸ்லாத்தையும் இதையெல்லாம் புகழ்றதை விட வேற என்ன நமக்கு இந்த உலகத்துல வேற எதை படிக்க போறோம்? குர்ஆனுக்கு அப்பால், நபிசல்லா அலி செல்லமுடைய ஹதீஸுகளுக்கு அப்பால், அதுக்கப்புறம் இதையெல்லாம் படிக்கிறது இல்லை. இதெல்லாம் படிக்காம வேற என்னென்னத்தையோ படிக்கிறதுக்கு. சாகா வரம் பெற்ற காவியம் அல்லவா, எதையும் விடலை ரசூலுடைய வாழ்க்கையில. ஆறு விஷயம், ஏழாவது விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மேராஜை அப்படியே கொண்டு வந்து நிறுத்துற மாதிரி மேராஜே, இஸ்ராவையும் மேராஜையும், மக்காவிலிருந்து பைத்துல் முக்கத்திஸ், பைத்துல் முக்கத்திஸில் இருந்து மேராஜ். என்ன அழகான வரி தெரியுமா, சரைத்த மின் ஹரமின் லைலன் இலா ஹரமின், சரைத்த மின் ஹரமின் லைலன் இலா ஹரமி கமா சரல் பத்ரு ஃபி தாஜிபினந்துலமி, நாயகமே நீங்கள் ஒரு ஹரமிலிருந்து இன்னொரு ஹரமுக்கு இரவிலே போனீர்கள். சரைத்த மின் ஹரமின் லைலன் இலா ஹரமி, எப்படி போனீங்க தெரியுமா, இருண்ட இருட்டில் பௌர்ணமி நகர்வது போல். கமா சரல் பத்ரு ஃபி தாஜிபினந்துலமி, அப்படியே போனீங்க போனீங்க, ஒபித்த தர்கா இலா அன்னில் த மன்சிலத்தன், ஏறிக்கொண்டே போனீர்கள். மின் காப கௌசைனி லம் துதரக்வலம் துரமி, அதாவது டோட்டல் மேராஜினுடைய, முழுசா சொல்ல வேண்டியதில்லை, மேராஜினுடைய வாக்கியாவை பூரா அப்படியே கொண்டு வந்து அதுலேயும் பைத்துல் முகத்தஸுக்கு போறப்ப நடக்கிறத அடாடாடா, புர்தா ஷரீஃபில் வாசகம் மாதிரி யாரும் சொல்ல முடியாது. ரசூல்லா போறாங்க, எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் காத்திருந்து முன்னாடி போங்கன்னு நிறுத்தினாங்களாம். அது எது மாதிரி இருக்குதான், தலைவருக்கு தொண்டர்கள்லாம் கூப்பிட்டு நிக்க வைக்கிற மாதிரி இருக்குதான். உக்கத்தமத்துக்க ஜமீஉல் அம்பியா இபிஹாவர் ருசுல் தக்தீம மஹ்தூமின் அலா கதம், உக்கத்தமத்துக்க நாயகமே உங்களை முற்படுத்தினார்கள். யார் முற்படுத்தினா, ஜமீஉல் அம்பியா இபிஹாவர் ருசுல், எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் எப்படி முற்படுத்தினாங்க, தக்தீம மஹ்தூமின் அலா கதம், பணிவிடை செய்யப்படுபவரை முன்னாலே வைத்து பணிவினை செய்பவர்களெல்லாம் பின்னால் நின்றது போல. என்ன அழகான வரிகள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மிஅராஜிலே கிடைத்த அந்த உச்சகட்ட உயர்வை பேசுகிறது இந்த வசனங்கள் எல்லாம். இது ஏழு கண்டண்டாச்சு. எட்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களினுடைய ஜிஹாதை பேசுகிறார்கள். போர் பொருதியவர்கள் பெருமானார், போரியல் தந்திரி பெருமானார், போர்க்கள நியதிகளை, போர்க்களத்தின் நீதிகளை பேசியவர்கள் பெருமானார். அது என்ன மாதிரி கொடுக்கிறார், நான் முழுசாவெல்லாம் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி. புர்தா ஷரீஃபில் வசல் ஹுனைனம் வசல் பத்ரம் வசல் உஹுதா, போய் ஹுனைனை கேட்டுப்பார், பத்ரை கேட்டுப்பார், உஹதை கேட்டுப்பார். ஃபுசூல ஹத்வில்லகும் மதுஹாமி நெல் வகமி, அதாவது அவங்க போர்க்களத்தில் எதிரிகளோடு மன்றாடியதை, போர் பொறியதை, பொருதியதை இந்த யுத்தகலங்கள் எல்லாம் போய் கேட்டுப்பார். என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இந்த ரசூலின் படைகள் யார் தெரியுமா, ஹுமுல் ஜிபாலு ஃபசல் அன்ஹும் முசாதிமகும், ஹுமுல் ஜிபால் இவர்கள் மலைகள், மலைகள்
மலைகளை எதிர் நீ எதிரில் நிற்கிறவனை போய் கேள், ஃபசல் அன்கும் முசாதிமகும், அவன்கிட்ட போய் கேள், அவன் சொல்லுவான் இது எப்படிப்பட்ட பெரு பெரு மலைகள் என்பதை. ஃபசல் அன்கும் முசாதிமகும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஜிஹாதையும் அதன் வேகத்தையும் வீரியத்தையும் பேசுகிறது புருதாவின் கவிதை. இது எங்க கெட்ட வார்த்தையாவ தொகுத்து எழுதி வச்சிருக்காங்க, டபுள் மீனிங்ல பாட்டு எழுதி அதை பாடிட்டு சுத்தரைய அந்த மாதிரியா எழுதி வச்சிருக்கிறாங்க. இஸ்லாத்தினுடைய டோட்டல் கண்டென்ட்டும் உள்ள வருது. ஒன்பதாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை முன் வைத்து அவர்கள் வசீலா தேடுகிறார். நாயகத்தின் பொருட்டால் இந்த உலகத்தில் கேட்கறது தவறே இல்லாததல்ல, கேட்பதிலே ஆக சிறப்பான வசீலா. வசீலாக்கள் எத்தனையோ வகைகள் உண்டு. அதில் அகில உலகத்தின் ஆகச்சிறந்த படைப்பை வசீலாவாக்கி முன்வைத்து எங்கள் நபிகளாரின் பொருட்டால் என்று கேட்கிற வசீலா உலகத்தினுடைய ஆக உயர்ந்த வசீலா. அதைத்தான் கேட்கிறார். புருதாவை முடிக்கிற போதும் அந்த வசீலா தான். காலமெல்லாம் நாம் ஓதிக்கொண்டிருக்கிற யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா வஸ்மஹ் லனா மா மதா யா வாசி அல் கரம், தொடக்கமே என்ன தெரியுமா? ரப்பே நாயகத்தின் பொருட்டால், யா ரப்பி பில் முஸ்தஃபா, நாயகத்தின் பொருட்டால் எங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவாயாக. பல்லிக் மகாசிதனா, இதை கேட்ட பூசிரியின் உடல் சரியானது, உள்ளம் சரியானது, வாழ்வே சரியானது. இல்லை, அந்த வாழ்வை பின்வரக்கூடிய எல்லா தலைமுறையும் பேசுகிற அளவுக்கு அந்த வாழ்வாகிவிட்டது. பல்லிக் மகாசிதனா, எங்கள்கிட்ட இருந்து முன்னாடி என்னென்ன தவறுலாம் நடந்துச்சோ யாரெல்லாம் மன்னிச்சிரு, பெருந்தன்மையா உற்று, வஸ்மஹ் லனா அல்லது வஃபிர் லனா மாமதா, மாமதான்னா நடந்ததெல்லாம், யவாசி அல் கரம். இது அல்லாஹுவை பார்த்து கேட்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வசீலாவாக வைத்து கேட்கக்கூடிய வார்த்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வைத்து வசீலா கேட்டதுக்கு பின்னாடி கடைசியாக பத்தாவது சப்ஜெக்ட் என்னன்னா, ரசூலுல்லாவோடு பேசுகிற அந்த அல்லாஹுவோடு பேசுகிற முனாஜாத் துவாவும் தன்னுடைய தேவைகளை வைக்கிறது. இதுதான் லாஸ்ட் பார்ட். பொறுத்தால எல்லா தேவைகளையும் வைப்பார். உன்னுடைய இந்த அடியானின் மீது ஈருலகத்திலும் நீ கொஞ்சம் மென்மையை காட்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் புகழ் காவியத்தை வைத்து அல்லாஹுவிடத்திலே முனாஜாத்து செய்து தேவைகளை கேட்கிற அற்புதமான வார்த்தைகள் கடைசியா. இந்த பத்து கண்டென்ட்டும் அடங்கினதுக்கு பேர் தான் புருதா ஷரீப். நம்ம வேகமாக அடுத்த சில விஷயம் பார்க்க வேண்டும். புருதாவுக்கு விரிவுரை எழுதினவங்க நிறைய பெருமக்கள். இந்த பெருமக்கள்லாம் புருதாவை விரிவுரை எழுதுனதை வச்சுக்கிட்டே புருதாவுடைய இதை நம்ம புரிய முடியும். திருக்குறானுக்கு இத்தனை பேர் தர்ஜுமா செய்தார்கள், ஹதீஸுகளை இத்தனை பேர் விளக்க உரை எழுதினார், புருதா ஷெரீஃப எக்கச்சக்கமான பேர் உலகத்தில் விரிவுரை எழுதினார்கள். பெரிய பெரிய ஆட்கள் அல்லாமா ஷிஹாபுத்தீன் கிஸ்தல்லானி ரஹிமகுல்லா புருதா ஷெரீஃபுக்கு ஆரம்ப காலத்திலேயே விரிவாக விளக்கம் எழுதியவர்கள். மிகப்பெரிய தப்சீர்களை வல்லுநர் என்று அறியப்படுகிற அல்லாமா ஜலாலுத்தீன் மஹல்லி ரஹமத்துல்லாலி அவர்கள் புருதாவுக்கு விரிவுரை எழுதியிருக்கிறார்கள். பிரபலமான நூலாசிரியர் அல்லாமா ஜர்கஷி ரஹமத்துல்லா அலி புருதாவுக்கு விரிவுரை எழுதியிருக்கிறார்கள். அல்லாமா இப்ராஹிம் உல் பாஜூரி ரஹமத்துல்லா அலிகி, நம்ம சொல்றதெல்லாம் அவங்கவுங்க காலத்துல பெரிய பெரிய எழுத்து கடல்கள், அவங்கெல்லாம் விரிவுரை எழுதியிருக்கிறார்கள். அல்லாமா இப்னுல் இமாத் அல் ஹம்பலி ரஹிமகுல்லா விரிவுரை எழுதி எல்லா புருதாவுக்கு எழுதினாங்க. ஜக்கரிய அல் அன்சாரி விரிவுரை எழுதினாங்க. அலாவுத்தீன் அல் பிஸ்தாமி அமதுல்லாலி விரிவுரை எழுதினார்கள். எல்லாம் ஞான பண்டிதர்கள். அவங்களுக்கும் ஷிர்கோட அர்த்தமெல்லாம் தெரியும். சொல்ல போனா அவங்கெல்லாம் ஷிர்கு சம்பந்தமா தனி கிதாபே எழுதினவங்க. அவங்க தான் புருதாவை எழுதியிருக்காங்க. நிறைய கிதாபுகளினுடைய ஆசிரியராக அறியப்படுகிற உலமாக்கள்கிட்ட ஃபேமஸான அல்லாமா இப்னு ஹஜர் ஹைதமி அவங்க எழுதியிருக்காங்க. அல் உம்தா ஃபி ஷரஹில் புருதா, அவங்க கிதாப் புருதாவுக்கு ஷரகு. அதாவது இமயம் தொட்ட பெருமக்கள் எல்லாம் புருதா ஷெரீஃபுக்கு விரிவுரை எழுதியிருக்காங்க. தமிழ் உலகத்திலையும் நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள்.
குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் புறவலூர் போர்த்திய பொன்னாடின்னு ஒரு புத்தகம், காலஞ்சென்ற மருகும் அல்லாமா என்னசன் அதிரத்தவர்கள், என்னசன் அப்துல் காதர் அதிரத்தவர்கள், அவங்க எழுதின கிதாபு தான் புறவலூர் போர்த்திய பொன்னாடை. 1000 பக்கங்களுக்கு மேலே இவ்வளவு பெருசா இருக்கும். புர்தா ஷெரீஃபினுடைய வரிகளை வைத்து கொண்டு சரித்திர சான்றுகளோடு இலக்கிய ஊமைகளோடு அதில் கையாளப்பட்டிருக்கிற வார்த்தைகளின் ஆழ அகலங்களை எல்லாம் எடுத்து எழுதப்பட்ட தமிழ் உலகத்தினுடைய மிகப்பெரிய காவியம் புறவலர் பொருத்திய பொன்னாடை. இத்தனையும் புர்தா ஷெரீஃபுக்கு வந்தது. சரி, அப்ப யாரு எதிர்க்கிறாங்க, நிறைய பேர் சொல்றாங்களே இதெல்லாம் ஓதக்கூடாதுன்னு. வழக்கம் போல அதுக்கு சில பேர் இருக்காங்கல்ல. இப்ப வந்து பூஸ்ரீ அவருடைய புர்தால அதாவது சும்மா சிறுக்குன்னு சொன்னா ஏதாவது திட்டிருவாங்களேன்ட்டு ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு, அற்புதமான காவியம், என்ன சில இடத்துல சிறுக்கு வச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து எழுதணும். முதல்ல நான் லேசாக போன வாரம் சொன்னேன், அதுல ஃபர்ஸ்ட் வந்து வஹாபி இயக்கங்களினுடைய ஆக தலைமை பீடத்தில் இருக்கிற அதனுடைய நிறுவனர் முகமது பின் அப்துல் வஹாப் நஜ்தி, அவர் வஹாபின்றது அவற்றிருந்தான் வருது. அவரு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சார். பின் அவர் என்ன பாராட்டவா செய்வாரு, எக்கச்சக்கமான அதிசுகளை எல்லாம் தூக்கி போட்டு பந்தாடிட்டு இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 500 அதிசே அதிசே இல்லைன்னு சொல்லிட்டு சுத்துறானுவோ, இது வந்து புர்தாவையெல்லாம் அப்புறம் என்ன. இந்த நாசிருத்தீன் அல்பானின்னு ஒருத்தர், ஒரு ஹதீஸ் கலை வல்லுநர், திறமையானவர், அதில் சந்தேகம் இல்லை. லேசா கொஞ்சம் ஏதாவது முரண்பட்டாலும் உடனே பத்துவா கொடுத்துருவார், சிறுக்கு பத்துவா. அதுல நாசிருத்தீன் அல்பானி அவர் முக்கியமானவர். ஷேக் அப்துல் அசீஸ் இபின் பாஸ், இபின் பாஸ்ன்னு சொல்லுவாங்க, பின் பாஸ்ன்னு சொல்லுவாங்க சவுதி உலமாக்கள், அவர்களுடைய மூத்த முன்னோடி. அவர் வந்து பூஸ்ரீ இமாம் ஷிர்கான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்ப இருக்கங்குள்ள சமீப காலத்தினுடைய ஆலிம்கள்ல ஷேக் சாலிஹ் ஃபௌசான் இவங்கெல்லாம் வந்து கடுமையாக இது ஷிர்கினுடைய வார்த்தை என்று இருக்கிறார்கள். ஆனால் இவங்க எல்லாருமே அதை ஷிர்க்குன்னு சொல்கிற அதே நேரம் ரசூலுல்லாவை பற்றி எழுதப்பட்ட காவியங்கள் அற்புதமான காவியம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா அது உள்ளூர் அளவில் உள்ள புஸ்தகமாக இருந்தால் தூக்கி போட்டு போயிருப்பாங்க, உலகத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம் போயிருச்சு. அதை சீக்கிரமாக நீங்கள் நகர்த்த முடியாது முஸ்லிம்களின் உள்ளங்களில் இருந்து. சரி, என்ன சிறுக்கு வச்சாங்கன்னா ஒரு ரெண்டு பைத்து சொல்றாங்க, யாக்ரமல் ஹல்கி மாலி மன் அலூது பிஹி சிவாக இந்த ஹுலூலில் ஹாதிதில் அமமி, யா அக்ரமல் ஹல்க், படைப்பினங்களில் ஆக சங்கையானவரே. இந்த புருதாவுடைய வாக்கியம் பாருங்க, சிறுக்கு வர்ற மாதிரி உள்ள வாக்கியம் சொல்றாங்கல்ல, அது படைப்பினங்களில் சங்கையானவரே, மாலி மன் அலூது பிஹி சிவாக இந்த ஹுலூலில் ஹாதிதில் அமம், மறுமையில் ரொம்ப பயங்கரமான குருட்டுத்தனமான பல்வேறு விதமான பயங்கரங்கள் நடைபெறுகிற போது நான் ஒதுங்குவதற்கு எனக்கு உங்களை விட்டா யார் இருக்கிறா. இது ஷிர்கான், இந்த வார்த்தை சொல்லிடக்கூடாது. உங்களை விட்டா யார் இருக்கான்னு சொன்னால் அப்போ அல்லாஹ் இல்லையா அப்படின்னு கேட்கறது. எதையாவது ஒன்று சொல்லும்போது இது ரசூலுல்லாவை இப்படி சொல்லியிருக்க கூடாது. இல்லம் தகுன் ஃபி மஆதி ஆஹிதம் பியதி பதலம் இல்லா பகுல் யாசல்ல தல் கதமி, அதாவது கையை பிடிச்சுங்க நபியே உங்களை விட்டு அவனுக்கு வேற யார் இருக்கான்னு சொல்லி பாடுறது. அதில் இவங்க ஷிர்க்கு கண்டுபிடிக்கிறது இந்த ஒரு வார்த்தை, உங்களை விட்டால் எனக்கு வேற யார் இருக்கான்னு எப்படி ரசூலுல்லாவை பார்த்து சொல்லலாம். ஒன்று. அடுத்தது அடுத்த வரி, ஃபஇன்ன மின் ஜூதிக துன்யா வதர்ரதஹா, நாயகமே உங்களின் கொடைதான் துன்யாவும் வதர்ரதஹான ஆகிறதும், நாயகமே நீங்கள் கொடுத்த கொடைதான் துன்யாவும் ஆகிறத்தும். இப்படி சொல்லலாமா, சொல்லக்கூடாதல்ல. துன்யாவும் ஆகிறத்தும் அல்லாஹ் கொடுத்த கொடை தானே, இது எப்படி ரசூல்லாவை பார்த்து சொன்னாங்க ஃபைன்னமின் ஜூதிக துன்யா வதர்ரதஹான்னு. அடுத்த வரி, வமின் உலூமிக இல்முல் லௌஹி வல் கலம், நாயகமே லவ்ஹுல் மஹ்ஃபூது, விதியை எழுதுகிற பேனா லவ்ஹு கலம், இதுல உள்ள இல்மெல்லாம் உங்களுடைய இல்மு தான் அப்படின்னு சொல்றார். ஒமின் அழுமிக்க அயில் முல்லோஹி வல் கலமி, லவுகு கலமுடைய இல்மெல்லாம் ரசூல்லாவுக்கு இருக்குன்னு எப்படி சொல்லலாம். லவுகுல் மஹ்ஃபூதுல் உள்ளது அல்லாவுக்கு மட்டும்தானே தெரியும், கலம் விதியை எழுதுற பேனால உள்ளது அது அல்லாவுக்கு மட்டும்தானே தெரியும். இந்த இடத்துல எல்லாம் இமாம் பூஸ்ரி ஷிர்கு பண்ணிட்டாரு அப்படின்னு. நம்ம ரொம்ப விரிவா ஆழமா போக வேண்டாம், இருந்தாலும் இவங்கெல்லாம் இப்படி புறக்கணிக்கிறாங்கிறதுனால சொல்றோம்.
இதற்கு ரெண்டு பதில். ஒரு பதில், சில உலமாக்கள் அது அவ்வளவு இறங்கியிருக்க வேண்டியதில்லை, இறங்கியே சொல்றாங்க. என்ன தெரியுமா, இதுல உள்ள வார்த்தை ரசூலுல்லாவை பார்த்து இல்லை, ஃபைன்னமின் ஜூதிக்க அப்படின்னா யாரெல்லாம் உனது கொடையாகும், அத்துன்யா உதர்ரதஹா இம்மையும் மறுமையும், ஒமின் உலூமிக்க யாரெல்லாம் உன்னுடைய ஞானத்திலே உள்ளதுதான், லௌஹு கலமுடைய இல்முகள், பதிவேட்டிலே பதிவு செய்யப்பட்டதும் விதி எழுதுகிற பேனா எழுதியதும் இதெல்லாம் யாரெல்லாம் உன்னுடைய இல்முன்னு இது அல்லாவை பார்த்து தான் பூஸ்ரீ பாடினாரு. நீங்க தப்பா ரசூலுல்லாவை பார்த்து பாடுறதா புரிஞ்சுக்கிட்டு ஷிர்க்குன்னு சொல்லிட்டீங்க இப்படின்னு சில பேர், இன்னும் சில பேர் சரிகாண்பவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன தப்பு, ரசூலுல்லாவை பார்த்துன்னு சொன்னா உனக்கு எங்க எங்க வலிக்குது, இந்த உலகமும் மறுமையும் நாயகமே உங்கள் கொடை. ஆமா, நாயகத்தை பார்த்து தான் சொன்னோம், இந்த உலகத்தை வந்து ரசூலை படைக்கலைன்னா இந்த துன்யா இல்லைன்னு வருது. ரசூலை படைக்கவில்லை ஆனால் இந்த உலகமே படைச்சிருக்க மாட்டான் அல்லா. எனவே துன்யா நீங்க கொடுத்தது, நாளைக்கு மறுமையில எங்களை கையை பிடிச்சி கூட்டிட்டு போறது யாரு தான், சொர்க்கத்துக்கு ஷஃபாஅத்ன்ற பேர்ல நீங்க தான். எனவே துன்யாவும் ஆகிறத்தும் நாயகமே உங்கள் கொடை. வமின் உலூமிக்க இல்முல் லௌஹி வல் கலம், இந்த லௌஹுல் மஹ்ஃபூதுன்னு ஒன்னு இருக்கிறதுங்கிறதையே ரசூல்ல தான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. விதி எழுதுற பேனான்னு ஒன்னு இருக்குதுங்கிறதையே ரசூல்ல தான் சொல்லி கொடுத்தாங்க. அரிசுன்னு ஒன்று இருக்குது, அதை சுமக்கிற மலக்குகள் இருக்காங்கிறதையே நமக்கு தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப அந்த இல்மு ரசூல்லாவுக்கு இல்லையா? எனவே இது ரசூல் என்று சொன்னாலும் தகும், அல்லாதான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு நாளை யார் இருக்கிறான்னா அல்லாஹ் இருக்கான் தான், அல்லாஹ் நிச்சயமாக இருக்கிறான். எங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு யார் இருக்கிறா? நீங்க அல்லாஹ் இடத்துல மன்றாடினா தான் கூட்டு போவீங்கன்னு அர்த்தம். அதான் அலூது பிஹி சிவாக்க ஆதித்தில் அமமி. அத்தா அம்மா ரெண்டு பேர் இருக்காங்க, ஏதாவது சண்டை நேரத்துல நான் எங்க அத்தாவை கூட்டு வந்துடுவேன் அப்படின்னு ஒருத்தர் பேசுறாருன்னு வைங்களேன், நம்ம சைட்ல போய் அப்பனா உங்க அம்மா இல்லையா அப்படின்னு கேட்க கூடாது. இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, அத்தா இருக்கிறாங்க. இப்ப எதையாவது ஒண்ணு சொன்ன உடனே அப்பன்னா அல்லாஹ் இல்லையா அப்படின்னு கேட்டா ஷிர்க்கினுடைய இடங்கள் அல்ல. பல விஷயங்களில் லேசான வாடை அடித்தாலும் ஃபத்வா கொடுத்து விடக்கூடிய இந்த பெருமக்கள், இவர்களும் கல்வியாளர்கள், நாம குறைஞ்சு சொல்லல. ஆனால் கல்வியாளர்களின் ஆய்விலையும் கவனக்குறைவுகள் எப்போதும் ஏற்படும். அந்த கவனக்குறைவுகளிலே புர்தா ஷரீஃபை பற்றி இவர்கள் கவனக்குறைவாகவே அதை சொல்லியிருக்கிறார்கள்னு கருதணும். புர்தா ஷரீஃப் வந்து பெருமானார் சல்லா அலி செல்லம் கனவுல தோன்றி முழுசா படிச்சு பூஸ்ரிய தடவி விட்டாங்க, எடுத்து பொன்னாடை பொத்துறாங்க, அதனால அதுக்கு புருதான்னு பேரு. கடந்த வாரம் சொன்னோம், எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க புருதால. இடையில ரசூலுல்லாவை கனவுல பார்த்தாங்க, பெருமானாரை புகழ்ந்து எழுதிட்டே வரும்போது ஒரு வார்த்தை இப்படி வருது, ஃபமபுலகுல் இல்மி ஃபீஹி அன்னஹு பஷரு, ரசூலுல்லாவ மனிதர் அப்படின்னு தான் தெரியுது. அவர் எழுதுறாரு, முஸ்லிமாம் எழுதுறது, ஃபமபுலகுல் இல்மி, என்னுடைய இல்மினுடைய சுருக்கம் என்ன சொல்லுது தெரியுமா, அன்னகு பஷரும், அவர் மனிதர் தான். அதுக்கப்புறம் எழுத வரமாட்டேங்குது பூஸ்ரி இமாமுக்கு, அந்த அடியை எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல, எழுதிட்டே இருக்குது. ஃபமபுலகுல் இல்மி ஃபீஹி அன்னகு பஷரும், கனவில பெருமானார் சல்லா அலி வல்லமை காணுகிறார்கள், கண்டு ரசூலுல்லாட்டு கேட்குறாங்க, நான் இப்படி ஒரு வரி எழுதியிருக்கேன், ஃபமபுலகுல் இல்மி ஃபீஹி அன்னகு பஷரும், நீங்கள் மனிதர் தான் எழுதிட்டேன், உங்களை புகழ்ந்துட்டு வர்ற வாக்கியத்தில் அடுத்த அடி தெரியலை. ரசூலுல்லா சொல்லி கொடுத்தார்கள் அடுத்த அடியை, அன்னஹு ஹைரு ஹல்கில்லாஹி குல்லிஹிமி எழுது, ஃபீஹி அன்னஹு பஷரன் வரை அது புர்தா ஷரீஃபினுடைய பூஸ்ரி இமாமுடைய வாக்கியம். அடுத்த வரி அன்னஹு ஹைரு ஹல்கில்லாஹி குல்லிஹிமி, அவர் அல்லாவின் படைப்பு அனைத்தையும் விட சிறந்தவர்னு எழுது என்பதை சொல்லி கொடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புர்தா ஷரீஃப் சும்மா ஒரு மூலையில உட்காந்து அப்படி பூங்காவில் சில பேர் கவிதை எழுதுவான்ல, அப்படி எழுதின அந்த ரகம் அல்ல, புரிந்து கொள்ள வேண்டும். பக்யாத்து சாலிஹாத்தை நிறுவிய நிறுவனர் அல்லாமா ஆலா ஹதரத் அவர்கள், அவர்களுடைய பேத்தியை திருமணம் முடித்தவர்கள் மருகும் அப்துல் ரஹீம் ஹதரத் அவர்கள். 1918-19 தமிழ்நாட்டினுடைய குறிப்பாக வடற்காடு பகுதிகளில் பெரிய பிளாக் காலரா நோய் வந்து எல்லாருமே மௌத்தா போயிடுவாங்க. கோமாவிலே படுத்திருக்கிற அப்துல் ரஹீம் உஸ்தாது ரஹிமுல்லா அவங்க வந்து கோமால படுத்திருக்காங்க, எதுவும் இல்லை, போறது முடிவான மாதிரி. அப்போது அவர்களிடத்துல ஓதிய மாணவர்கள் உலமாக்கெல்லாம் வந்து புருதா ஓதுறோன்னு ஓதுனாங்க. அலாதரத்தவர்களும் அந்த ரெண்டு மீம் வர்ற இடம் எல்லாம் மூணு தடவை ஓத சொன்னாங்க.
உட்கார்ந்து மாணவர்கள் ஓதி முடித்ததற்கு பிறகு ஒண்ணுமே நடக்காத மாதிரி அப்துல் ரஹீம் எடுத்து எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கிறான். எந்திரிச்சு வெறு வெறுன்னு வெளியே நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முழுவதுமாக செயல் இழந்து போனவர்கள், கோமாவில இருந்தவர்கள், மோசமான பிளாக்ல பாதிக்கப்பட்டவர்கள் எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னா, அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக பார்த்தார்கள் அந்த சபையினர் என்றெல்லாம் கூட எழுதுகிறார்கள். நம்ம விரிவா உள்ள போக விரும்பல. என்ன இங்க புருதாவையே வேற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. எஸ் எஸ் அப்துல் காதர் ஹஜ்ரத் அவர்கள், உத்தமபாளையம் மர்ஹூம் அவர்கள், பன்னூலாசிரியர், எக்கச்சக்கமான நூல்களை தமிழ் உலகத்திற்கு தந்தவர்கள். அவங்க கை வச்சது தான் புகாரி ஷரீப் தமிழாக்கம், அவங்க எழுதுனது தான் தப்சீர் தமிழாக்கம், எக்கச்சக்கமாக எழுதினவங்க அவர்கள். அக்யாத்து சாலிஹாத்தினுடைய நூற்றாண்டு மலர்ல அலா ஹஜ்ரத்தை பற்றி உள்ள செய்திகளில் இதை எழுதுறாங்க. அவர்களுடைய பேத்தியின் கணவருக்கு இப்படி ஒரு கோமா நிலை ஏற்பட்ட போது புர்தா ஷரீஃப் ஓதியதற்கு பின்னால் அவர்கள் தெளிவு பெற்று எழுந்தார்கள் அப்படின்னு எல்லாம் இருக்கு. அதனால் தான் இன்றைக்கும் பெரிய பெரிய நோய்கள் கஷ்டங்களுக்கு உலமாக்களில் பல பேர் புர்தா ஷரீஃபை நியமமாக ஓத சொல்வார்கள், நியமமாக ஓதுவார்கள். பக்ராத்து சாலிஹாத்திலிருந்து தொடங்கி தமிழ்நாட்டினுடைய 99% மதரசாக்கள்ல வாரந்தோறும் மகரிபு தொழுகைக்கு பின்னால் புர்தா ஷரீஃப் ஓதுவது இன்றைக்கு வரையும் வழக்கத்தில் இருக்கிற இன்னைக்கு வரைக்கும். அதாவது உலமாக்களை உருவாக்குகிற ஃபேக்டரிகள் எதுவோ அரபிக் கல்லூரிகள், அந்த அரபிக் கல்லூரிகளில் வெளிவருகிற எல்லா உலமாக்களும் கிட்டத்தட்ட 99% உலமாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஓதி முடிக்கிற வரை வாரந்தோறும் வியாழக்கிழமை மகரிபிலிருந்து இஷா வரைக்கும் அவர்கள் புர்தா ஷரீஃபை ஓதுவார்கள். இன்னைக்கு மேடை போட்டு மைக்கு கிடைச்சு நம்ம நினைச்சத வேணாலும் பேசலான்னு புருதாவை புருடாங்கிறான். ஏதாவது தகாத வார்த்தைகளை சொல்லி திட்டுவதாய் கருதி கொண்டு உங்கள் நாவுகளை அல்லாஹ் காப்பாற்றணும். தரம் தாழ்ந்து பெரியவர்களை விமர்சிக்கிற போது அது அழுகி போய்விடுவதை விட்டும் நீங்கள் அல்லாஹுவை அஞ்சு கொள்ள வேண்டும். தடித்த வார்த்தைகளை, தகாத வார்த்தைகளை பேசுகிற போது அல்லாமா ஷரபுத்தீன் பூசிரி ரஹமத்துல்லா அலியுடைய புருதா காவியத்தினுடைய இது சொல்லிக்கிட்டே போலாம், அவ்வளவு புகழுக்குரிய காவியம் அது. ஷாதலியா தரீகாவினுடைய மிகப்பெரிய ஷேகாகவும் இருந்திருக்கிறார்கள். 696 கிட்டத்தட்ட 90 நெருங்குது ஷரபுத்தீன் பூசிரி ரஹமத்துல்லாய். காலமெல்லாம் அந்த வாய் ரசூலுல்லாவை புகழ்ந்த வாய், காலமெல்லாம் அந்த பேனா பெருமானாரை புகழ்ந்து மட்டுமே எழுதிய பேனா. இல்மு கற்ற காலத்தில இருந்து பெருமானாரை புகழ்ந்து கவி பாடுவதில் ரசனையும் இன்பத்தையும் தனக்காக ஏற்படுத்தி கொண்ட உணவு தேவையில்லை, குடிநீர் தேவையில்லை. அந்த புகழ் காவியம் எழுத எழுத பசியெல்லாம் பறந்து போகும். அப்படிப்பட்ட பெருமேதை தங்களினுடைய 90 நெருக்கமாய் 87 என்றும் எழுதுகிறார்கள். இன்றைய அலெக்சாண்ட்ரியாவில் இஸ்கந்தரியாவில் அவர்கள் வஃத்தாகி அவர்களுடைய உஸ்தாதும் ஷேகுமான அல்லாமா அபுல் அப்பாஸ் முர்சி ரஹிமகுல்லா அவர்களுக்கு பக்கத்திலே இவர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்லஷானு தஆலா புர்தாவை யாத்தளித்த புர்தாவினுடைய காவியங்களை இந்த உலகத்தில் நபிநேசம் கொண்ட எல்லாருக்கும் வார்த்தளித்த ஷரஃபுத்தீன் பூசிரி ரஹிமகுல்லா அவர்களை, அவர்கள் எழுதிய நபி புகழ் பாக்களுக்காக இறைவன் உயர்ந்த சுவனத்தை தந்து அவர்கள் காதலித்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் சுவனத்தில் அவர்களை வீற்றிருக்கச் செய்வானாக. அமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.